உலகத்திலும் ஒரு இறைநேச செல்வன், அல்லாஹ்வுடைய விசுவாசி மகிழ்ச்சி அடைவதாக இருந்தால், பாக்கியம் பெறுவதாக இருந்தால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நஹலிலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த திருமறை வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்ன அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹு முஃமினுன் வலநுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா வலநஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானு யஅமலூன். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறை விசுவாசத்துடன் ஒரு செயலை செய்தால் அவருக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம். அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்ததை விட சிறப்பாக அழகாக கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நஹலிலே சொல்லியிருக்கிறான். எனவே இறை விசுவாசத்துடன் நல்ல அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா இருலக பாக்கியங்களையும் இந்த திருவசனத்தில் வாக்களித்திருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.